தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். கட்சியில் மீண்டும் சேர்த்துக் கொள்வது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிவிப்பு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவுக்கு பொருந்தாது, எடப்பாடி தான் முடிவு செய்வார் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அடுத்த 9 மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தோற்பவர்களுடன் பயணிக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். அதனால் திமுக அணியில் இருப்பவர்கள் எங்கள் அணிக்கு வர வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அம்மா காலத்தில் வழக்கமான ஒரு அறிவிப்பு தான் அது. அம்மா காலத்திலே வந்து இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்பட்டது. அதாவது வந்து பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் அளிப்பதன் மூலம் பொதுச் செயலாளர் பற்றி முடிவு செய்வார், சேர்த்துக்கிறதா இல்லையான கழகத்துடைய பொதுச் செயலாளர். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நேற்று எதுனா அந்த கடிதம். ஆனால் அந்த கடிதம் வந்து 3 பேருக்கு பொருந்தாது. ஓபிஎஸ்க்கு பொருந்தாது, டிடிவிக்கு பொருந்தாது, அப்புறம் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு 3 பேருக்குமே பொருந்தாது. மற்ற எல்லாருக்குமே பொருந்தோம். ஆனால் சேர்ப்பது குறித்து பொதுச்சால் தான் முடிவு செய்வார். எரிமலை எப்போ வெடிக்கின்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து உள்ள குமுறல் வந்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அதனால் டைம் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் இருக்குது. அது அந்த 9 மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம். எங்கள் கூட்டணியில் எங்கள் கூட்டணியில் யாரும் போக மாட்டாங்க. இல்லைங்க அவரை பொறுத்தவரை கருத்து சொல்லியிருக்காரு அவர், புரியுதுங்களா? அதனால் பின்னாடி பொறுத்தவரை வந்து இன்னும் 9 மாதம் டைம் இருக்குது. அதெல்லாம் அந்த நேரம் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பல கட்சிகள் வந்து அங்கேருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து தோக்குறவங்களோட நீங்கள் யாரை நிற்கிறேன்னு விரும்புவாங்களா சொல்லுங்கள். ஜெயிக்கிறவங்களோட தான் நிற்கிறேன்னு விரும்புவாங்க. ஜெயிக்கிற எங்களோட தான் அவங்க வருவாங்க. ஓகே.